அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். நீங்கள் நினைச்சது எல்லாமே இந்த வருஷம் எல்லாருக்கும் நடக்கணும். எல்லாருமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னிய உலகம். இன்றைக்கி என்னிய உலகமில் நம்ம நியூ இயர் ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கே போனோம் அப்படின்றத ப்ளாக் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தோம் ஃபோட்டோஸு. ஸோ அதான் இந்த ஃபோட்டோஸ்லாம். இது ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான், எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு லுக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் வாஷில் வந்து நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒயிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபேஸை. அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதனால் என்னோடய ஃபேஸ் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக கூட ஆக்ட் ஆகும், பிகாஸ் இது வந்து பேசிக்காகவே நம்ம ஒரு ஆல்விராவில் வந்து ரெடி பண்ணுறதுனால இது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். இது எப்படி இந்த ஃபேஸ் சீரம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதை லைட்டாக வந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து அங்கங்கே டாட் மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அதனால் வந்து அப்சர்வ் பண்ண விட்டுருங்கனால ஒரு 1 மினிட் போல் நல்லா அப்சர்வ் ஆகும் ஃபேஸில். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் டோன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் டோன் தான் வந்து இந்த மாதிரி நார்மலாக லுக் எங்கேயாச்சும் க்ரியேட் பண்ணோன்னா யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒயிட் டோனும் எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அங்கங்கே டாட் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லிப்பையும் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் வச்சுக்கணும். ஸோ அதனால் எங்கள் லாக்மியோட லிப் பாம் எடுத்துக்கிட்டேன். நல்லா அதுவும் வந்து லிப்ஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்ட் பவுடர் தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிறோம் அப்படின்றதுனால, ஒரு டின்னருக்கு போகிறோன்றதுனால நான் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் எங்கேயும் வெளியில் போகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த காம்பாக்ட் பவுடராக யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக இருக்க பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹண்டர் ஐக்கெலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. காம்பாக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா NYBயோட தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹை மேக்கப். ஹை மேக்கப்புக்கு இன்றைக்கி வந்து காஜெல்லாம் நான் வந்து லாக்மியோடது எடுத்திருக்கேன். ஸோ லாக்மி வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லாக்மி. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிக்மெண்டேஷனாக இருக்கும், அப்ளை பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதே வந்து இன்றைக்கி வந்து ஐலைனராக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லாக்மியே அதே அந்த காஜலே தான் வந்து ஐலைனராக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான். ஸோ இது வந்து நீங்கள் தினைக்குமே ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் கூட க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பளிச்சுன்ட்டு இருக்கும். நம்ம கண்ணுக்கு மேக்கப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேஸே வந்து பளிச்சுன்ட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஹை மேக்கப் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். லாக்மியோட ஐகானிக் ஸோ கேர்லிங் மஸ்காரா. ஸோ அதை தான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மஸ்காரா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். மஸ்காரா ரொம்பலாம் வந்து அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஒரு டின்னருக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் பண்ணிக்கிட்டேன். அந்த மேலே வந்து கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஹைலஷஸ்க்கும் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து லைட்டாக மட்டும் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பிந்தி க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷன் ட்ரெஸ் போட்டதுனால க்ரீன் கலர் பிந்தி வந்து வச்சுக்க போகிறேன் இப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரோ பென்சில் தான் போட போகிறோம். லைட்டாக அதுவுமே ஹைப்ரோ பென்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டது வந்து தெரியாத மாதிரி போடணும், அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி வந்து லைட்டாக அது முன்னு பெண்ணு மாதிரி பண்ணிக்கோங்க, அழகாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு குங்குமம் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், SQ-ஓட டூப்ளிகேட் மாடல் வெர்ஷன் தான் இது. நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அதில் 12 பீஸ் வரும், ரொம்ப சூப்பராக மினி லிப்ஸ்டிக் மாதிரி. இன்றைக்கி வந்து ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரெட் கலரை, அந்த திருசனோ ரெட்டுன்னு சொல்லுவோம் அந்த கலர் தான் லிப்ஸ்டிக்கு. ஸோ அதை வந்து லைட்டாக அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதோட ஒரு நியூட் கலர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து இந்த லிப்ஸ்க்கு நடுவில் கொடுத்துட்டேன். பார்க்குறப்ப ஒரு மாதிரி லைட் ஷேடாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது அது. ஸோ அதனால் அப்படி கொடுத்துக்கிட்டேன், அதுதான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இயரிங் தான். இந்த இயரிங் வந்து சவுகார்பேட்டில் வந்து நான் வாங்கியிருந்தது. 100 ருபியோ 120 ருபியோ ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த இந்த ட்ரெஸ்க்கு வந்து இந்த ஜிம்கா மாடல் கம்பல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. போட்டாச்சு, இயரிங்லாம் போட்டு
சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஹைலைட்டர் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைலைட்டர் வந்து கொடுக்க போகிறேன். ஒன்றும் மேலே வந்து ஹைப்ரோஸ்க்கு கீழே, அப்புறம் நோஸ்கிட்ட, அப்புறம் நம்ம இந்த சிக்ஸ் கிட்ட மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துல நம்ம கொடுத்தோன்னா நம்ம சிரிக்கிறப்ப அந்த இடம் அப்படியே ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்கும். அதனால தான் சிரிச்சுக்கிட்டே வந்து லைட்டாக, அதாவது கையில் தான் எடுத்துக்கிறேன், ப்ரெஷில் கூட அப்ளை பண்ணேன், லைட்டாக போடுறதுனால கையிலே எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஹைலாஷஸ்க்கு மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த ஐ மீன் அந்த ஐப்ரோவுக்கு கீழே கொடுத்தோம்னா நம்ம அந்த இடமும் ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் மூக்கு இந்த ஜாயினாக இருந்த இந்த நோஸ்கிட்ட வந்து கொடுத்திங்கன்னா அதுவும் அழகாக இருக்கும். ஸோ சூப்பராக இப்போ ரெடியாக இருக்கும். சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேரட் அல்வா வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். அது செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ சாமிக்கெல்லாம் வச்சு படைச்ச அப்புறமா ஓகே அதையும் சாப்பிட்டுட்டு ஓகே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு இருக்காங்க, பாப்பா வந்து இருக்கா. நல்லா வந்து மழை பெஞ்சிருந்ததுங்க. ஓகே காலையிலே போகலாம் அப்படின்னு நினச்சோம், பட் ஆனால் மழையில் வந்து பாப்பா கூட்டிகிட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகல. ஓகே ஈவினிங் போல் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபுல் டே வந்து விட்டு விட்டு மழை பெஞ்சதே தான் இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆக்சுவலாக ஒரு சிவன் கோயில் இருக்கும், சூரியனார் சிவன் அங்கே இருக்கும். அந்த கோயில் வந்து சூரியன் நவகிரகத்தில் ஒரு இது, சூரியன் வந்து அங்கே இருப்பாங்க. பட் ஆனால் வந்து அங்கே போக முடியல, ஏன்னா அங்கே வந்து மழை பெஞ்சதுனால அங்கே ஃபுல்லாக வந்து நிறைய தண்ணி தேங்கியிருக்கும். அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு இப்போ ஷாப்பிங்காண்டி நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போயிட்டுருக்கேன். ஏதாச்சும் நியூ இயர் எனக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஷாப் பண்ண வந்திருந்தாங்க, ரொம்ப க்ரௌடாக இருந்ததுங்க. எப்பயுமே வந்து சரவணா ஸ்டோர் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். எனக்கு எப்பயும் இல்லாமல் ரொம்ப வந்து கூட்டமாக இருந்தது, பிகாஸ் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி மேபி பர்ச்சேஸ்க்காண்டி வந்திருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து லைட்டெல்லாம் வந்து போட்டு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வாழை மரம் தோறடம் அதெல்லாம் வந்து கட்டி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நியூ இயர்க்கு அப்புறம் அப்படியே கண்டினியூஸாக பொங்கல் வரதுனால பொங்கல் டெக்கரேஷன் கூட அங்கே பண்ணியிருந்தாங்க. அந்த காளியை அடக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பொங்கல் பானையில் தான் அப்படியே வந்து பொங்கி வர மாதிரி அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க டெக்கரேஷனை. நாங்கள் பர்ச்சேஸில் முடிச்சுட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் வந்து அந்த பம்பர் ப்ரைஸ் மாதிரி அந்த ஸ்கூட்டி கிஃப்ட் கொடுக்குறாங்க, அது அந்த குளுக்க முன்னாடி எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்காண்டி அந்த டிஸ்பிளேக்காண்டி அங்கே வந்து ஸ்கூட்டி வச்சுருக்காங்க. எங்கள் இடத்துல எல்லாம் க்ரௌடாக இருக்கிறது எல்லாம் எழுதிட்டுருக்காங்க என்னமோ. நாங்கள் வந்து எதுவும் வந்து பண்ணலை, பிகாஸ் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, ஏன்னா குழந்தைங்களாம் பசியில் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான், பாப்பா, அப்புறம் ஹஸ்பண்ட், அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்க ஒய்ஃப், அப்புறம் அவங்க பசங்க எல்லோரும் ஓகே ரோபோ ரெஸ்டாரண்ட்டு போகலாம் அப்படி தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம். ஏன்னா வந்து போரூர் பக்கத்துலேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோபோ ரெஸ்டாரண்ட் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரோபோ ரெஸ்டாரண்ட்டை வ்ளாக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ஃபுட்டும் சரி அந்த இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே வந்து அந்த குட்டி பசங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படி டிசைட் பண்ணி அங்கே போய் கேட்டால் கார் ஆக்சுவலி பார்க்கே பண்ண முடியல, உள்ளே கார் போகல, லைனாக நிற்குது. அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டால் 1 hour மேலே ஆகுங்க, புக் பண்ணியிருக்கீங்களா, புக் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து 1 hour கிட்ட வெயிட் பண்ணணும், ஏன்னா நிறைய க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் பார்பிக்யூ நேஷனுக்காச்சும் போகலாம் அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சோம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடுங்க, இங்கேயும் வந்து 1 hour கிட்ட நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாங்க. அங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஷோர் இருந்தது. ஓகே அதுக்காச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சி அங்கே போனால் அங்கேயும் வந்து நீங்கள் ஒரு 45 minutes கிட்டே வந்து வெயிட் பண்ணணுங்க. இல்லை 20 minutes ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் ஒரு 45 minutes கிட்ட மேலேயே வந்து வெயிட் பண்ணிட்டோம். 20 minutes தான் அவங்க சொன்னாங்கங்க, ஆனால் வந்து 45 minutes ஆகிடுச்சு. சரி ஓகே வந்துட்டோம், சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவுலே தூங்கிட்டா, அவங்க பாப்பாலாம் கூட வந்து தூங்கி எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் வந்து இது பண்ணுவோம். இதான் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் செம்ம மலைங்க. நாங்கள் கரெக்டாக உள்ள ரெஸ்டாரண்ட் மேலே போயிட்டோம், அதுக்கப்புறம் சரியான மலை. ஆக்சுவலி இங்கேயுமே வந்து இடமே இல்லை. ரெஸ்டாரண்ட் வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஒரு பார்ட்டி ஆளுங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது தான். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கனால மேலே வந்து இதே மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் இது மட்டன் பெப்பர் சூப் வந்து குடித்தோம், சூப்பராக இருந்தது மட்டன் பெப்பர் சூப். அதுக்கப்புறம் சிக்கனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பார்பிக்யூ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, 4 pieces வர மாதிரி. அது சாஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க, சரியான டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணோம், 3 biryani. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரான் பிரியாணி, ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், ஒன்று வந்து இந்த ஆம்லேட் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த பிரியாணி பேர் வந்து என்னமோ ஒன்று பட்டேன்னு வந்து மறந்துட்டேன். ஸோ அந்த பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மொத்தமாகவே 3 biryaniமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துங்க. நாங்கள் வந்து ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அடுத்தது வரத்துக்கே எங்களுக்கு வந்து ஒரு 20 minutes போல ஆச்சு. பட் ஆனால் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு தான் பிரியாணி, எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க.
ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் இன்னொரு தடவை வந்து நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வரவே 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, போரூர் பக்கத்தில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்படின்றனால ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டோம். பிகாஸ் நான் மழையும் இருந்ததுனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. பாப்பா வந்து வர வழியிலே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 11:45 போல் தான் வந்தோம். இப்படி தான் போச்சு எங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன். ஸோ நாங்கள் ஹோட்டல்லாம் போயிட்டு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போ பாருங்கள் 11:45 ஆகிடுச்சு. ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. பிகாஸ் ஏன்னா வந்து நியூ இயர் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. 1 hour வெயிட்டிங், 45 மினிட்ஸ் வெயிட்டிங், அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்தோம். ஸோ சாப்பிட்டதே வந்து பார்த்திங்கன்னா 10:30 கிட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரவே 11:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி வீடியோக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோக்கும் இப்போ தான் நான் வந்து பேசினேன் இன்ட்ரோக்கு, ஏன்னா கிளம்புற அவசரத்தில் வந்து பேச முடியல டைம் இல்லாததுனால. அதனால தான் இப்போ தான் அதுக்கு பேசிவிட்டு ஓகே நம்ம வந்து எந்த இதுவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த நியூ இயர் வந்து ரொம்ப சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்னென்னலாம் வந்து ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த நியூ இயர் அன்றைக்கி நடக்கும். ஸோ எல்லாருமே வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லோரும் வந்து என்ன சொல்ல, எல்லோரும் யாருக்காச்சும் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருங்க லைஃப்பில், கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, இந்த நியூ இயருக்கு புதுசாக ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அந்த ரெசல்யூஷன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வந்து நியூ இயர் அன்னைக்கு ஏதாச்சும் ரெசல்யூஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்சியராக ஒரு 30 டேஸோ இல்லை ஒரு 20 டேஸோ தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ட்ராப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே இதாகிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். பட் ஆனால் இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க, இப்போ நீங்கள் ஃபோன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த ஃபோனில் ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து திறக்காமல் ஒரு நாளைக்கு திறக்காமல் இருக்க மாட்டோம். எல்லா நாளும் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இயர். நீங்கள் எல்லோரும் நினச்சபடி உங்களுக்கு இந்த இயர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இருக்கணும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நான் தெரிக்கும் பாய், தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர்.